அவர்கிட்ட கொடுத்தேன்னா அவரு பணத்தை தந்தாருங்க.
நாசமா போச்சு. இனி அந்த வீடு நம்மளுக்கு இல்ல, அது அந்த வட்டிக்காரனுக்கு தான். இப்படி ஒரு முட்டாள கட்டி இத்தனை வருஷம் கூட வாழ்ந்திருக்கேனே, என்னையதான் சொல்லணும். 5 ரூபாய் செலவு பண்ணா அவ்வளவு யோசிப்பியே சில்பா. 20 லட்சத்தை நீ அடகு வச்சு இந்த சேகர் தம்பிக்கு செலவு பண்றதுக்கு நீ குடுத்தியோ? பிள்ளை கேட்டா 20 லட்சம் உனக்கு மாட்ட போச்சோ? இது எதுவும் நம்புற மாதிரி இல்ல சில்பா. நல்லா புரிஞ்சிருங்க, நான் சொன்னதான் உண்மை. இவா எங்களெல்லாம் ஏமாத்தி முட்டாளாக்கி உங்க மோள என் வீட்டுக்கு மர்மோளா கேக்க உங்க பொண்டாட்டி திட்டமாட்டிருக்கா. இதுதான் நடந்த உண்மை, இப்பயாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இனி ரெண்டு பேரும் என் மூஞ்சிலே முழிச்சிடாதங்க. நீ என்ன வேணாலும் செய்வ, நான் பாத்துட்டே சும்மா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கேன் சில்பா. நீ செஞ்ச தப்புக்கு இதுதான் உனக்கு தண்டனை. இதுக்கு மேல என் மூஞ்சிலே முழிச்சிடாத. நான் என் மூத்த பிள்ளைய கூட்டிட்டு என் மாப்பிள்ள ஊருக்கு போறேன். நீ உன் மவளும் எப்படியோ போங்க. வீடு இல்லாம நடுரோட்ல நின்னாதான் அறிவு வரும். கஷ்டப்பட்டு காசு சேர்த்து கட்டின வீடு அது, அதை இப்படி அநியாயமா நாசம் பண்ணிட்டீல. இனி அவன் போய் கேட்க முடியுமா? வட்டிக்கு மேல வட்டி போடுவான். யாருக்கிட்ட இருக்கு ரூபா? ஆமா, நீ ஒருத்தர்த்தியா கொண்டு போய் கொடுப்பா, நான் வாங்குறேன் போயிட்டு. இதுக்கு மேல ஸ்டேஷன்ல போய் கேட்க முடியாது, அதுக்கு ஆதாரமே இல்ல. நம்ம கிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பாவ. நீனா ஒண்ணுமே இல்லங்கிறிய. இனி அந்த வீடு நம்மளுக்கு இல்ல, ரூபாயும் வராது. ரெண்டு பேரும் வீடு இல்லாம ரோட்ல நில்லுங்க, அப்பதான் அறிவு வரும். நான் என் பிள்ளைய கூட்டிட்டு மாப்பிள்ள ஊருக்கு போறேன். அங்கே போய் நான் வேலை பார்த்து என் பிள்ளை கூடயே இருந்துகிட்டே அந்த தசை பக்கம் மட்டும் ரெண்டு பேரும் வந்துடாதுங்க. அப்புறம் நான் மனசுலாவே இருக்க மாட்டேன். ரோசி வாமா போவோம். விட்டுட்டு நீ செஞ்சதுக்கு இதான் தண்டனை. கெட்ட
ஆசையா இருக்கு. இனிமையாவே ஆத்தாளமோட திரும்ப பாருங்க. இதுக்கு மேல என்ன ரூபாய் கேக்குற வேலைய வச்சுக்கிடாத. சேகர், நான் உனக்காக தான் வியாசம் போட்டுட்டு நான் அடிச்சேன். சேகர், இப்ப நாங்க இருக்க வீடு பறி போக போகுது. எங்க அப்பா அம்மா அக்காவும் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. வட்டிக்காரங்க வட்டி தரலன்னா கண்டிப்பா வீட்டை புடிங்கிருவாங்க. இப்பவே நாங்க நடுத்தருவுக்கு வந்த மாதிரி வந்துட்டோம் சேகர். எங்களுக்கு நீ தான் உதவி செய்யணும் சேகர். என்ன குடுமி, இது ரெண்டாவது வேஷம் போடுறியா? முதல்ல ஏஞ்சலினா சவுனி பேச தெரியா பேசிக்க தெரிஞ்ச, இப்ப என் தம்பிட்ட அப்பாவி மாதிரி பேசி நடிக்கிறியா? வந்துதான் பாருங்களா, அதுக்கு வரதான் தெரியும். குடுமி கா.